ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் 2018 வருடம் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் 2018 வருடம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது முகமது அப்படிங்கிற ஒரு வாலிபருங்க. இந்த முகமது அப்படிங்கிற வாலிபருடைய சொந்த ஊர் விழுப்புரங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2018 வருடம் இந்த முகமது அப்படிங்கிற வாலிபர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் தனியாக ஸ்டே பண்ணி ஒரு ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இவர் மட்டும் இல்லைங்க, இவருடைய தம்பி வந்து ஃபர்ஸ்ட் இயரும் இவர் வந்து செகண்ட் இயரும் படிச்சிட்டு அந்த இஸ்லாமிய தெருக்கள்லேயே எல்லா இடங்கள்லையும் வீடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக இந்த வீடியோவில் மட்டும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட சொல்ல பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்து சமயத்தை பொறுத்தளவு பேய் பிசாசு மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பாடு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள்கிட்ட இல்லைங்க. அதற்கு பதிலாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளை ஜின்கள் சைத்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முகமது மற்றும் அவங்களுடைய அப்பா தம்பி மூன்று பேரும் இந்த டூலெட் போர்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஏதாவது வாடகைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேட்டு கேட்டால் போய் தேடி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி 12 மணி வரைக்குமே உச்சி வெயில் நேரம் வரைக்குமே இவங்களுக்கு எந்தவித வீடோ ரூமோ வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்காக கிடைக்கவே இல்லைங்க. ரொம்ப டயர்டாகி சரி லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருக்கல்ல நடையை கட்டி நடந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க மூன்று பேரும் ரொம்ப டயர்டாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் சைடு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மூதாட்டிங்க. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை கொட்டுவதற்காக அந்த தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களை பார்த்த உடனே இந்த முகமதினுடைய அப்பா வந்து பசங்களுக்கு வீடு வேணும், அதாவது ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இதை கேட்ட உடனே அந்த மூதாட்டி எத்தனை பேர்த்துக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய மகன் 2 பேர்த்துக்கு மட்டும்தான், அவங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க, சின்ன ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொன்ன உடனே அந்த மூன்று பேரையும் அந்த மூதாட்டி அவங்க வாடகைக்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மூதாட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக அந்த காம்பவுண்ட் வீட்டில் தாங்க இருக்காங்க. அங்கே போன உடனே அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் கடைசி சொந்த வீடு எடுத்து அங்கே வந்து தனியாக தங்கியிருப்பாருட்டுருக்குங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த நபர் உடனே வந்த உடனே வீடு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 2 பேர்த்துக்கு மட்டும் ஒரு சின்ன ரூம் இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அதை கேட்ட உடனே அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா 2 பசங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி இருக்கக்கூடிய வீட்டிற்கு எதிர் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த முகமது மற்றும் அவங்களுடைய தம்பி இந்த ரூமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த நபரும் அதாவது ஹவுஸ் ஓனரும் ஓகே சொல்லிடுறாருங்க. அதற்கடுத்ததாக உடனே அந்த வீட்டினுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வாடகையெல்லாம் பேசி முடிச்சுட்டு சாவியை கையில் கொடுத்துட்றாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிக்கங்க, இன்னையிலிருந்தே நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாவி குத்த கையில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா மேலே வந்து 3 வீடுகள் ரூம்கள்னு வச்சுங்களேன், மேலே வந்து மேல் ஃப்ளோரில் 3 ரூம்கள் இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 வருடமாக அந்த 70 வயது மூதாட்டி மட்டும்தாங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேர் எதிர்த்தாப்படி இருக்கக்கூடிய ரூமில் தான் இந்த வாலிபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு புது வீடாக இருக்கக்கூடிய காரணத்தினால முகமதுனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் பசங்களோட தங்கியிருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயே 2 நாள் தங்கியிருக்க பார்க்குறாருங்க. அதில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மாலை 5 மணி to 6 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் அந்த தெருவில் கடைசி இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. பெரும்பாலும் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவா பண்ணுவாங்க, வீட்லேயே சில
புனிதமான இடங்கள் வந்து வீடு இருந்துச்சுன்னா அங்கேயே துவா பண்ணுவது வழக்கம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய அப்பாவை கூப்பிட்டு பசங்க வந்து புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க, எந்தவித கட்ட சக்திகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களுடைய அப்பாவை அங்கேயே வந்து ரெண்டு பேரும் இருந்து ப்ரே பண்ணலாம் அல்லாவை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அவங்களுடைய அப்பாவும் சரி நல்ல விஷயம் தானே, பசங்க மட்டும் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூமை பற்றி சொல்லணும் அப்படின்னா 10x16 ஒரு ரூமுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மார்க் இருக்குது, அதுக்கடுத்து சின்னதாக ஒரு 10x10 ரூம் இருக்குது. அந்த 10x10 ரூமில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முகமதினுடைய அப்பா அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் இந்த ரெண்டு பசங்க நான்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து துவா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. துவா தான் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருக்கேன், ப்ரே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழலில் இஸ்லாமிய நண்பர்களை பொறுத்தளவு அவங்க கையில் எப்போதுமே பெரும்பாலும் திருக்குறானாக கையில் வச்சுருப்பாங்க. அந்த திருக்குறானில் ஒரு குறிப்பிட்ட வசனம்ங்க, அந்த வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சைத்தான்கள் பேய் சம்மந்தப்பட்ட இந்த ஜின்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடிப்பதற்காக சில வசனங்கள் இருக்கும். அந்த வசனங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் எடுத்துகிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த ப்ரே பண்ணும்போது அப்போது தான் இவங்களுடைய அப்பா மற்றும் இந்த பசங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருதுங்க. எதுக்காக சைத்தான்களை விரட்டுவதற்காக அந்த வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா துவா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்போதும் அதையெல்லாம் துவா பண்ணி முடிச்சுன்னே மறுபடியும் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, பசங்க மட்டும் தனியாக இருக்காங்க, இதை ப்ரே பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கும் அது தப்பாக படலைங்க, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் அந்த இரண்டு வாலிபர்களுக்கும் தனியாக தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் அமானுஷிய விஷயங்கள் மற்றும் அமானுஷிய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புது வீட்டுக்கு போயிட்டு டெய்லியும் காலேஜ் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள்லேயே இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சரியே இல்லைங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கூட நல்ல சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்ற காரணத்தினால வயிறெல்லாம் எரிஞ்ச காரணத்தினால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திணறியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அந்த மூதாட்டி இருந்தாங்க இல்லையா, எதிர்த்து விட்டு மூதாட்டி, அந்த மூதாட்டி இவங்களோடு இந்த பசங்களோடு நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அப்பா 2 நாள் தங்கிட்டு ஊருக்கு போயிட்டாருங்க விழுப்புரத்திற்கு, இந்த பசங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க. சரி சின்ன பசங்களாட்டிருக்கே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதே வீட்டு சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அந்த சிறு அளவு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டிக்கு உதவிக்காக கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் இந்த 70 வயது இருக்கக்கூடிய மூதாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா மகன்கள் மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. காலையில் 6 மணிக்கே காஃபி போட்டு கொடுக்குறது, கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறது, நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அதாவது அந்த மூதாட்டியினுடைய வீட்டில் சமைச்சு தட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடோடு கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மூதாட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மூதாட்டிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்காருங்க, அவருக்கு கல்யாணமாகி வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாருங்க. இந்த எழுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாடகையை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்களுடைய மூதாட்டியினுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு பேங்க் மூலியமாக போட்டு விட்டுருவாராட்டுருங்க. இந்த வயதான பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாத காரணத்தினால அந்த முகமது மற்றும் அவங்களுடைய தம்பியை பேரன்கள் மற்றும் மகன்கள் மாதிரி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழலில் அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களும் பாட்டியாகவோ அம்மாவாகவோ நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மூதாட்டி கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொண்டு வந்து இந்த பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது கொடுத்துட்டு போகும்போதும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இந்த மூதாட்டி வந்து பேசிட்டு இருக்கிறத இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாவோ சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாவோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருமே இல்லாத பகுதியை நோக்கி இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏய் வெளியே போறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து இந்த முகமது மற்றும் அவங்களுடைய தம்பிக்கு வயசான காரணத்தினால ஏதோ மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் சாப்பாடெல்லாம் நல்லா தானே செஞ்சு கொடுக்குறாங்க, மற்ற நேரத்துலையும் நல்லா தானே பழகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதாக எடுத்துக்கலீங்க. இது 1 நாள் 2 நாள் இல்லாமல் அந்த மூதாட்டி இவங்களுடைய வீட்டுக்கு வரும்போதும் சரி, அவங்க தனியாக இருக்கக்கூடிய எதிர் வீட்டில் அவங்களுடைய வாடகைக்காக இருக்கக்கூடிய வீட்லையும் சரிங்க, நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமாக கத்தி வெளியே ஓடி வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத இடத்த பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, இதையெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மூதாட்டிகிட்ட ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எதுக்காக பாட்டி இப்படி யாருமே இல்லாத இடத்த பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மூதாட்டி ஆக்ரோஷமான முகத்தோடு இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பைத்தியக்காரியா, உன்னுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாமல் இன்னொருத்த இருக்கான், அவனை பார்த்தான் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுக்கு டக்குன்னு பயம் வந்துருச்சுங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகமதினுடைய தம்பி ஒரு நாள் கிண்டலாக அந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி சொல்லிட்டு வேகமாக அவங்களுடைய வீடு எதிர் வீட்டில் தானே வாடகைக்காக இருக்காங்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சூழலில் தான் ஒரு நாள் அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக பேசலை, அந்த மூதாட்டிக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வகையில் ஒரு திகிலான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. பெரும்பாலும் இந்த முகமது மற்றும் அவங்களுடைய தம்பியை பொறுத்தளவு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி பார்க்க போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லூரி போனாலும் கூட இரவு 9 மணி 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க.
பத்து மணிக்கு தான் அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தூங்காமல் இருக்கிற காரணத்தினால இரவு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து வச்சுட்டு போகுமாங்க. அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்குமே வந்து சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய வீட்டில் வச்சுட்டு அந்த மூதாட்டி வீட்டுக்கு அவங்களுடைய எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ரூமுக்கு போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு ஒரு 11 மணி தோராயமாக அண்ணன் மற்றும் தம்பி ரெண்டு பேரும் தட்டெல்லாம் கழுவிட்டு பாட்டியோட வீட்டில் எடுத்து போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூமினுடைய கதவு வந்து பார்த்தீங்கன்னா உள்தாப்பால் போடாமல் சும்மா சாத்தின மாதிரி தாங்க இருக்குது. கதவு திறந்த உடனே அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பயங்கர சத்தம் போட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மளை தான் அந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடும் க்ளோஸ் பண்ணால் ஒரே ஒத்தை ரூமுங்க, சின்ன, அதாவது இவங்க மட்டும்தான் இருக்காங்க, அதனால் சிங்கிள் ரூம் தான். அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய விட்டத்தை பார்த்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்து பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி யார் பாட்டி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு ஏணி போட்டு ஒருத்தர் இறங்கி வர்றான், முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. இதை பார்த்த உடனே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் அந்த தட்டையெல்லாம் கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாருங்க. இது எல்லாமே முகமதுனுடைய அப்பா ஃபோனில் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டிக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்படி யாருமே இல்லாத இடத்த பார்த்து இப்படி கத்தவும் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது வந்து அவங்களுடைய கற்பனை தான், நீங்கள் பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் சரியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, வேறு எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணாதீங்க, அதே மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட அதையெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லி முடிச்சிடுறாருங்க. ஆனால் இவங்க இருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு கேட்கவே இல்லைங்க. அந்த பாட்டி நம்மகிட்ட நல்லா பழகுது, ஆனால் ஒரு சில நேரங்களில் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நேரத்திலேயே ஒரு 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி காஃபி போட்டு வந்து இந்த இவங்களுடைய ரூமுக்குள்ளே வருதுங்க. அப்போது அந்த பாட்டியை சமாதானப்படுத்தி பாட்டி நீங்கள் என்ன ஆச்சு, உங்களுக்கு யாரும் சொந்த பந்தங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் அந்த பாட்டிக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு கணவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆச்சாமங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே மகன் வந்து பார்த்தீங்கன்னா வீசா கிடச்சி அந்த சவுதியில் குடும்பத்தோடு இங்கே தான் கல்யாணம் பண்ணாராமங்க, குடும்பத்தோடு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. வருடத்திற்கு ஒரு முறை வருவாங்க அல்லது ஒரு சில வருடங்களில் வந்து வரவே மாட்டாங்களாமங்க. ஆனால் இருந்தாலும் கூட மாதம் மாதம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகையை அந்த ஹவுஸ் ஓனருக்கு போட்டு கொடுத்துருவாங்களாமங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த பசங்கிட்ட அழுதுகிட்டே சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய கணவர் இறக்கும்போது ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி கணவர் இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையன் ஃபாரினில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருடைய கணவர் வந்து மாரடைப்பு வந்து இறந்த உடனே அவர் வந்து ஈமச்சடங்குலாம் பண்ணுவதற்கு வர்றதுக்கே 3 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே இவங்களுடைய கணவரை புதைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா இறந்ததற்கு வந்துட்டு உடனே ஒரு வார காலகட்டம் கூட இல்லையா அவங்க, தன்னுடைய அம்மா வந்து தனியாக இருப்பாங்களே அவங்களுக்கு ஆதரவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் மறுபடியும் ஃபாரினுக்கே திரும்பி ரிட்டர்ன் போயிட்டாருங்க. அவர் அப்படி ஃபாரினுக்கு ரிட்டர்ன் போனதுக்கு காரணமும் ஒன்று இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அம்மாவுடைய கணவர் இருந்தார் இல்லையா, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க, கூட பிறந்த அண்ணன், அவரும் குடும்பத்தோடு தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால சரி மாதம் மாதம் கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம், நம்மளுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்படின்னு நினச்சிட்டு இவர் போயிட்டாருங்க. ஆனால் அந்த குடும்பம் இந்த பாட்டியை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ஏதோ கொஞ்சம் இடம் வந்து, அதாவது வீடு கிடையாதவங்க கொஞ்சம் இடம் இருக்க மாட்டேங்குது, அந்த இடத்தை இந்த பாட்டிக்கிட்டேருந்து எழுதி வாங்குவதற்காக அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதை பண்ணி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கூட பேச முடியாத அளவுக்கு வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு உச்சக்கட்டமாக போய் அந்த பாட்டியினுடைய கணவரனுடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டாலேயே இந்த பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் விட்டு அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காருங்க. இந்த காலகட்டத்தில் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்க சொல்லி இந்த பாட்டி கேட்கும்போது இந்த பாட்டி வீம்பு பண்ணி எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுருக்காங்க. அந்த சூழலில் தான் இந்த பாட்டி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர், அதாவது கணவருடைய அண்ணன் குடும்பத்தார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படி இந்த மாந்திரியவாதின்னு சொல்கிற பில்லி சூனியம் ஏவர மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய முறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனியம் செய்கிறது ஏவல் செய்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை நடத்துகிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டிக்கு வந்து ஏதோ பயம் இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் செழிப்பாக இருக்கிறதுக்காக பூஜை பண்ணுவாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் வீட்லேயே இருந்துட்டு இருக்கும்போது அந்த பூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டியை கூட்டு வந்து அந்த பூஜையில் உட்கார சொல்லி வற்புறுத்துறாங்க. அப்போது தான் இந்த பாட்டிக்கு புரிஞ்சிருக்குங்க ஏதோ ஏவலையோ அல்லது வசியப்படுத்தியோ தன்னுடைய சொத்துக்கள்லாம் எழுதி வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு சொத்தும் கிடையாதுங்க, ஏதோ 2 சென்டோ 2.5 சென்டோ இருக்குது வெத்து இடந்தா. அதற்காக தான் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த பாட்டி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. சத்தம் போட்டு கத்தின உடனே பக்கத்து வீட்டார் எல்லாருமே ஓடி வந்து பார்த்த உடனே இந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் கேட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னுடைய பசங்கிட்ட கூட, அதாவது என்னோடய பையன்கிட்ட கூட ஃபோன் பண்ண பேச விட மாட்டேங்கிறாங்க, என்னை எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சுற்று வட்டாரத்திற்குரிய மக்கள் எல்லாமே இந்த பாட்டியினுடைய கொடுமையெல்லாம் பார்த்துட்டு உடனே அவங்களுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து இந்த பாட்டியினுடைய மகனும் ஃபாரிலிருந்து ஒரு வார காலகட்டத்தில் திரும்பி வர்றாருங்க. வந்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை தாங்க திட்டியிருக்காங்க, யாருமே இல்லை அப்படின்னா பெரியப்பாகிட்ட அனுசரித்து தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க இந்த பையன் பேசியிருக்காங்க. கடைசியாக இந்த பாட்டி அங்கே இருக்கவே மாட்டேன், என்ன
தூங்கும் போது கொண்டாலும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்புதான் இப்போது இருக்கக்கூடிய இந்த வீட்டை வந்து தேர்ந்தெடுத்து இந்த பாட்டிக்காக சிங்கிள் வீட்டை வாடகைக்காக விட்டு மாதம் மாதம் பணம் போட்டுட்டு இருக்காருங்க அந்த பாட்டியினுடைய மகன். இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இந்த முகமது மற்றும் அவருடைய தம்பிகிட்ட சொல்லும் போது தான் இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமில் ஏதோ ஒரு மர்ம உருவம் இருந்துகிட்டே இருக்குது. நான் பைத்தியக்காரி எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, உண்மையிலே இல்லை, நான் எங்கே போனாலும் கூடையே வரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த ரூமில் தான் நான் இருந்தேன். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ஏவல் அப்படிங்கிற அந்த ஜின்னுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கல, நம்ம எப்படி குட்டிச்சா தான் சொல்கிறோம், அந்த மாதிரி தான் நட்டுருக்கு. அந்த ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாட்டி கூடவே இருக்குமாமாங்க. இந்த பாட்டியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அவங்க செய்த அந்த ஏவல் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ரூமில் இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தான் அந்த ரூமுக்கு போனேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அந்த ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு கதவை தட்டிகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தட்டுற சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியை கேட்டிருக்குங்க. இதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இந்த விஷயத்தை நம்ம கேட்காமே இருந்துக்கலாமே, இப்போ கேட்ட பின்பு இந்த வீட்டில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க, இரவு நேரத்தில் வந்து ஏதோ ஏவல் தட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த பாட்டிக்கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுக்கவே இல்லைங்க. இதற்கு பின்பு தான் இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த பாட்டி சொல்லிட்டு போன அன்றைய நாள் வந்து கல்லூரி போயிட்டு இரவு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது இதுநாள் வரைக்கும் அந்த கதவு தட்டப்படாத கதவு அன்றைய நாள் இரவு ஒரு 1:30 தோராயமாக நள்ளிரவு நேரத்தில் கதவை யாரோ வேகமாக தட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அண்ணன் மற்றும் தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே கொலையெல்லாம் நடுங்கி போச்சுங்க. காலையில் தான் பாட்டி சொல்லிச்சு கதவை யாரோ தட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, ஒருவேளை பாட்டி தான் தட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்புறாங்க. ஆனால் அந்த சைடுலேருந்து எந்தவித குரலும் எழுப்பாமல் மறுபடியும் அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக அந்த சைடு இருக்கக்கூடிய உருவமோ அல்லது ஏவலோ தட்டிகிட்டே இருந்திருக்குங்க. பயந்து போன இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையில் எப்போதுமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறான் வச்சுருப்பாங்க. அந்த திருக்குறானுடைய வசனங்களை எடுத்து அப்படியே ப்ரே பண்ணும்போது தான் அந்த ஏவலினுடைய அந்த தட்டக்கூடிய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுருக்குங்க. அப்படி அந்த சத்தம் குறைய குறைய இந்த முகமதுனுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனா கியூரியாசிட்டியில் அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூம் வந்து ரெண்டு ரூம் இருக்குன்னு சொன்ன, ஒரு பெரிய 10x16 ரூமு, அதுக்கடுத்து 10x10 ஒரு ரூம் இருக்குன்னு சொன்ன. அந்த 10x10 ரூம் சைடு போனோம் அப்படின்னா சின்ன ஜன்னல் மாதிரி இருக்குங்க. அந்த ஜன்னலை திறந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல பாட்டியினுடைய வீட்டை நல்லாவே பார்க்கலாம். சரி, அந்த ஜன்னலை திறந்து யார் தான் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டியில் திறந்து பார்க்கும்போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காட்சி ஒன்று பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த முகமது அப்படிங்கிறவரு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கூட அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியில் திறந்துகிட்டே இருக்கும்போது இவர் நிற்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறான் வசனங்களை ஓதிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய கதவு பக்கத்துலேருந்து அந்த பாட்டியினுடைய கதவு பக்கத்தில் ஒரு மர்மமான உருவம் வந்து அப்படியே நகர்ந்து போய் அவங்களுடைய கதவுக்கு முன்னாடி பாட்டியினுடைய கதவுக்கு முன்னாடி நின்றுச்சுங்க. இதை பார்த்த அடுத்தனுடைய ஜன்னல் கதவுகளை சாத்துக்கிட்டு வேகமாக ஓடி வந்து, அண்ணா கண்டிப்பாக அது பாட்டி கிடையாதுண்ணா, ஏதோ இருக்குண்ணா, அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஏதோ ஏவல் தானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அன்றைய நாளே அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை நள்ளிரவு நேரத்திலேயே சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருக்குறான் எடுத்து கையில் வச்சுட்டு படுங்கடா, காலையில் உங்களுக்கு ஏதாவது நான் கஜரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அந்த பேய் ஓட்டுறதில் நம்ம எப்படி மாந்திரிக்கவாதின்னு சொல்கிறோம், அது மாதிரி அவங்களுடைய குருமார்கள் நினைக்கிறேன் அந்த கஜரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி இதற்கான தீர்வு கண்டுபிடிக்கலாம், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க. அன்றைய இரவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறான் வசனங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தூங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா விடிய விடிய தூங்காமல் இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பாட்டுக்கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் இதுக்கு தான்ப்பா சொன்னேன் இங்கே ஏவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அது எங்கிட்ட என்னை துரத்துவதற்காக தான்ப்பா வந்திருக்கு, ஆனால் உன் வீட்டுக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இனிமேல் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு தூங்க, அது மட்டும் இல்லாமல் திருக்குறானை அந்த கதவுக்கு முன்னாடி வச்சுருங்க இரவு நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட பின்பு அன்றைய நாள் கல்லூரிக்கே இவங்க போகலீங்க. அடுத்த நாள் இரவு வரும்போது தான் இவங்களுக்கு அடுத்த கட்ட உச்ச பயமே வந்திருக்குங்க. இன்றைக்கி நைட் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கஜரத்துக்கிட்ட பேசினேன் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சொன்ன மாதிரியே திருக்குறான் எடுத்து வச்சுட்டு லைட்டை போட்டு தூங்க, எதுவும் வராது, அதற்கு பின்பும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதற்கான தீர்வு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜரத் அப்படிங்கிற அந்த நபர் வந்து சொல்லியிருப்பாருங்க. அதை அவங்க அப்படியே இந்த பசங்கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோனில். அன்றைய இரவு இந்த அகமது மற்றும் அவங்களுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி கொடுத்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டையெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு பயத்தோடே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. முந்தைய நாள் நள்ளிரவு அந்த பிரச்சனைக்கு பின்னாடி தூங்காத காரணத்தினால இவங்க தூங்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாலும் இவங்களை அறியாமல் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. நைட்டு 2 மறுபடியும் முந்தைய நாள் நடந்த மாதிரியே அந்த கதவுகள் வந்து வேக வேகமாக தட்டப்படுதுங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே திடுக்கிட்டு 2 எந்திரிச்சு பயங்கர உச்சக்கட்ட பீதிக்கே போயிட்டாங்க. அப்போது இவங்க திருக்குறானை பயத்தோடு வாச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கதவை தட்டுனா அந்த உருவம் ஏவல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கதவை திறக்காத காரணத்தினால இயக்கத்தோடே வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓ ஓன்னு அழுக ஆரம்பிக்குதுங்க அந்த கதவு பக்கத்திலேயே இருந்து. இதை கேட்ட உடனே உச்சக்கட்ட பயத்தோடு இவங்க 2 திருக்குறானை வேக வேகமாக
சத்தம் போட்டு வாசிக்க ஆரம்பித்த பின்னாடி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுகிற சத்தத்தை நிறுத்தியிருக்குங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஹஜரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுலேருந்து சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த பாட்டிக்கு வந்து ஏற்கனவே சின்ன வயசில், அதாவது சின்ன வயசில் அவர் ஹஸ்பண்ட் இறந்த பின்பு ஏவல் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே இங்கே ஃபோனில் சொல்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த நபருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரூமை நீங்கள் காலி பண்ணுறது தான் நல்லது, எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாட்டிக்கு ஏவன அந்த ஏவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்காங்களா இந்த வீட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கதவை இந்த சைடு தட்டியிருக்குங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வார காலகட்டம் அந்த பாட்டியினுடைய சாப்பாடு வாங்காமல் ஹோட்டலில் சாப்பிட்ருந்துருக்காங்க. இந்த சாப்பாடு தட்டெல்லாம் பரிமாறி இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வரஞ்சு இல்லையா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் அந்த பாட்டி இங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் கதவை வந்து தட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏவல் வந்து கண்டிப்பாக அந்த கதவை தட்டும் போதோ அழுகும் போதோ திறந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் உயிர் பலி வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜரத் அப்படிங்கிறவர் அப்படியே சொல்கிறாருங்க. இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பாட்டியிட்டிருந்து அந்த ஏவலை தடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் நீங்கள் அந்த ரூமில் இருக்க வேண்டாம், வேறொரு இடத்த வாடகையை தேடி அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து ஃபோனில் சொல்கிறாருங்க. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகமது அப்படிங்கிறவருக்கு இது மேலே நம்பிக்கை இல்லைங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஜரத் அப்படிங்கிற ஒரு ஃபோன்லேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க. சின்ன பசங்க அப்படிங்கிற காரணத்தினால இதன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அந்த ஏவல் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு அடையாளம் ஒரு அறிகுறி இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்து பகல் மற்றும் இரவில் கொடுத்துட்டு போகுது இல்லையா, அந்த சாப்பாட்டில் எப்பயாவது ஒரு முறை முடியான இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய பாட்டிகளோ வயசானவங்களோ அல்லது அம்மாவோ கிச்சனில் சமையல் செய்யும்போது ஒரு சில நேரங்களில் அந்த சாப்பாட்டில் முடி எடுப்பது வழக்கம், ஆனால் ஒரு சின்ன முடி தான், சிங்கிள் முடி தான் இருக்கும். அப்படி இருக்காமல் ஒரு சில நேரங்களில் அந்த சிங்கிள் முடி இல்லாமல் சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தோடு ஏதாவது முடி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜரத் அப்படிங்கிற ஒரு ஃபோனில் கேட்டிருக்காருங்க. அப்படி கேட்ட உடனே இந்த அண்ணன் மற்றும் தம்பிகளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த முதல் நாள் அமானுஷி சம்பவம் நடந்ததுக்கு காலையில் முந்தைய நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும்போது அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த முகமது அப்படிங்கிறவருடைய தட்டில் ஒரு சிங்கிள் லேயர் முடி மட்டும் இருந்திருக்குங்க. அந்த முடி எடுக்கலாமல் இப்படி எடுக்கிறாங்க, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக முடியாக வந்திருக்கு அந்த சாப்பாட்டிலிருந்து. ஸோ இதையெல்லாம் அப்படியே அந்த ஹஜரத் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அன்றைய நாள் இருந்தால் அந்த ஏவல் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அப்படியே சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏவல் உங்கள் வீட்டுக்கு வந்ததற்கான ஏதாவது ரத்த காயத்தையோ அல்லது ரத்த பலியோ ஏற்படுத்தியிருக்குமே, ஏதாவது உங்களுக்கு கை கால்களில் அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு இதுவும் அடிபடலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே அந்த ரூமை விட்டு காலி பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்களுடைய அப்பா உடனே கிளம்பி வர்றாருங்க. அன்றைய இரவு வந்து இந்த ஹஜரத் அப்படிங்கிறவரும் இந்த அண்ணன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு காலையில் வரைக்கும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இருந்துட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு 6 மணி தோராயமாகவே கதவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் முத முறையாக திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. திறந்து பார்த்த உடனே முகமதுனுடைய தம்பி தான் வந்து கதவை திறக்கிறாரு, ஆணு கத்தியிருக்காருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்கும்போது அவங்களுடைய நிலவு பக்கத்தில், அதாவது அந்த உருவம் உட்காந்து அழுதுட்டு இல்லையா, அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனை சின்ன குட்டி பூனைங்க, அதனுடைய தலையை வந்து ஓங்கி வெட்டின மாதிரி வெட்டி ரத்தத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசப்படியில் கிடக்குதுங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போய் அந்த ஹஜரத் சொன்னார் இல்லையா, கண்டிப்பாக ரத்தப்படி எங்கேயாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் சொன்ன ஏவல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்களுடைய அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாளே வந்து வந்து சேர்ந்து இந்த வீடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூமை தேடி வேற வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க வாடகைக்கு. ஆனால் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வரும்போது எங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து பரிதாபமும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமது அப்படிங்கிறவர் மின்னஞ்சல்ல சொல்லி முடிச்சிருக்காருங்க. எங்களையே இந்த பாடுபடுத்துது அப்படின்னா அந்த வயதான மூதாட்டி, யாருமே இல்லாத அந்த மூதாட்டியை அந்த ஏவல் என்ன பாடுபடுத்தும் அப்படிங்கிறத நினைச்சா எங்களுக்கு பயமா இருக்கிற பிரதர். ஆனால் அதற்கான தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜரத் சொல்றாரு. அவங்களுடைய அவங்களுக்கு ஏதாவது ஆதரவு இருந்தால் தானே பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்று வளர்த்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஃபாரின் போயிட்டாங்க இந்த பாட்டியை விட்டுட்டு. அனாதையே அந்த பாட்டி கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த ரூமு அந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது ஏவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் அம்மா மாதிரி பார்த்துக்குவாராட்டு இருக்கு. சரி இங்கே தான் பிரச்சனையா, இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மாற்றிருக்காங்க. இந்த வீட்லேயும் அந்த ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தட்டுறது, அவங்களுடைய கண்ணுக்கு எதிராக அவங்களுக்கு மட்டும் தட்டுப்படுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது பிரதர். எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது பிரதர், அதுக்கு பின்னாடி இந்த பாட்டி இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல பிரதர், நாங்கள் வந்துட்டோம் பிரதர். 2019 இந்த கொரோனா காலகட்டம் வந்த உடனே அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்துட்டு அந்த பாட்டி அங்கே இருக்காங்களா இல்லையான்னு கூட நாங்கள் போய் பார்க்கல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை சொல்லி முடிச்சிட்டாங்க.
நம்ம நிறைய வீடியோக்களில் இந்த குட்டிச்சாத்தான் ஏவல் போன்ற விஷயங்களை பார்த்துருக்கோங்க. ஆனால் இந்த இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்னஞ்சலை பார்க்கும்போது எனக்கு இது சரியா தவறா அப்படிங்கிறத என்னால் கணிக்கவே முடியலைங்க. யாராவது இஸ்லாம் நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.